கேப்டன் தீவிர யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ கேப்டன் அமெரிக்கா அரிஜின். கேப்டன் அமெரிக்காவோட ஹிஸ்ட்ரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். கேப்டன் அமெரிக்கா தன் வாழ்க்கையில் ஸ்டார்டிங் வரைக்கும் இப்போ நடந்த அவெஞ்சர்ஸ் எங்கேயும் வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்காரு எல்லாத்தையும் பற்றி டீட்டெயில் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்குறவங்க மார்வல் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய மார்வல் வீடியோஸ் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்து போடுற வீடியோஸ். கேப்டன் அமெரிக்காவோட ரியல் நேம் ஸ்டீவன் ராஜர்ஸ். அவர் வந்துட்டு என்னதான் நடந்தாலும் பரவாயில்ல நான் ஆர்மியில் சேர்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடம்புல இருக்கிற உலகத்தில் இருக்கிற அத்தனையும் உடம்புல வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன். தான் வாழ்க்கையில் அவர் ஸ்டீவ் ராஜர்ஸ்ன்ற ஆள் தான் வாழ்க்கையில் என்ன தான் செய்ய போகிறேன்னு தெரியாமல் நாட்டுக்காக எப்படியாவது நம்ம தான் உயிரை கொடுக்கறதோட தயாராக இருந்தார். தான் நாட்டுக்காக தான் உயிரை கொடுக்க கூட தயாராக இருந்த ஒரு மனுஷன். அவர் வந்துட்டு எப்படி ஒரு கிரனேடை வந்துட்டு ஒரு சீனில் எக்ஸாம்பிள் ஒரு கிரனேடை உருட்டு விடுவாங்க. அது மேலே போய் அவர் படுத்துட்டு அது கிரனேட் வந்துட்டு ஃபேக்கான கிரனேட் தான், பட் அது மேலே போய் படுத்துட்டு அவருக்கு எந்த சூப்பர் பவரும் இல்லாத டைமில் அது மேலே போய் படுத்து மற்றவங்களாம் காப்பாற்றுவார். எல்லாரும் வந்து பயந்து போய் ஓடிடுவாங்க, ஆனால் இவர் மட்டும் தான் வித்தியாசமாக அதை போய் அது மேலே போய் படுத்துப்பார். அவருக்கு வந்துட்டு தியாகம் செய்யணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும், அதனால தான் அந்த மாதிரி செய்வார். மற்ற யாருக்குமே அந்த எண்ணம் கிடையாது, தான் தப்பிக்கணுன்ற மட்டும் தான் நினைப்பாங்க. அது அவரை மற்றவங்க உயிரை காப்பாற்றணும்னு நினைக்கவே மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் பீப்புள் அப்படி தான். கேப்டன் மிகா வித்தியாசமாக இருப்பார் அவங்களோட, அதனால தான் அது நம்ம ஸ்டீவன் ராஜர்ஸ் அதுக்கு செலக்ட் பண்ணி கேப்டன் மிகா ஆக்குவாங்க. கேப்டன் மிகா ஆனதுக்கப்புறம் நம்ம அமெரிக்காவுக்கு ஒரு சோல்ஜர்ஸை பூஸ்ட் பண்ணுற ஒரு ஆக்டராக மட்டும் வச்சுருக்கிறதுக்கப்புறம் அவரோட அவர் எல்லாரும் கலாய்க்க ஆரம்பிச்சுவாங்க. நீ என்ன வெறும் நடிக்கிறதா செய்வா, உன்னால் எப்படிடா வந்துட்டு ஒரு உண்மையாக சோல்ஜராக போய் போராட முடியும் அப்படின்னு, நீ வெறும் படத்துக்கு நடிக்கிறதுக்கு மட்டும் தான் லாய்க்கு அப்படின்ற மாதிரி கேப்டன் மொதல் வந்து படத்தை நடிக்கிறதுக்கு சோல்ஜர்ஸ் மாதிரி நடிக்கிறதுக்கு மட்டும் தான் கேப்டன் வச்சுருப்பாங்க முதல். ஏன்னா அவருக்கு எனர்ஜி இருக்குது, பட் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு தெரியாத மாதிரி வச்சுருப்பாங்க அவரை வெளியே தெரியக்கூடாதுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைமுக்கு அப்புறமே பக்கிபான்ஸ் ஒரு இடத்துல மாட்டிப்பார். அவர் தான் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். பக்கிபான்ஸ்க்காக என்ன வேணா செய்வார், மொதல் அவர் வாழ்க்கையில் தேவை மொத நாடு, ரெண்டாவது அவரோட ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டுக்காக என்ன வேணா செய்வார். அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்டு இடத்துல மாட்டிக்கணும்னே பக்கிபான்ஸ் அவரை போய் காப்பாற்ற போவார். பக்கிபான்ஸை காப்பாற்றிட்டு வருவார். முதல்ல அவர் ஃப்ரெண்டுக்காக தான் ஃபஸ்ட் டைம் களத்தில் இறங்கி தான் ஆக்டர் இல்லை உண்மையிலே ஒரு சோல்ஜர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் ஒரு பிரச்சனையில் பக்கிபான்ஸ் இறந்துருவார். ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவர் வில்லன் எதிர்த்து நிற்கிற ரெட்ஸ்கல் மூலமாக, ரெட்ஸ்கல்னால தான் அவர் இறந்து இறந்து போயிடுவார். ரெட்ஸ்கல்ன்றது அவரும் ஒரு சூப்பர் சோல்ஜர் தான். சூப்பர் சோல்ஜர் சீரம் அந்த ஊசி எடுத்து இவர் யூஸ் பண்ணியிருப்பார் அந்த சூப்பர் சோல்ஜர் மருந்த. அதனால் இவர் அந்த மாதிரி மாறிப்பார். பட் கேப்டன் அமெரிக்காவுக்கு வந்துட்டு அது எந்த பாடியில் மட்டும் சேஞ்ச் கொடுத்துருக்கா, ஒரு ஃபேஸில் சேஞ்ச் கொடுத்தா, முகத்தில் இருக்க தோல்லாம் வேறு மாதிரி உறிஞ்சு போய் பார்க்கறதே கொஞ்சம் மோசமாக இருப்பார். சரி ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த படத்தில் கிளைமேக்ஸ் என்ன ஆகணும், ஃபஸ்ட் பார்ட்டில் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் தான் உயிரை அர்ப்பணித்து அமெரிக்கா காப்பாற்றுறதுக்காக தான் நண்பனை இழந்த ஸ்டீவ் ராஜர்ஸ் இதுக்கு மேலே வேறு வரி இல்லைன்னு சொல்லி நம்ம கேப்டன் அமெரிக்காவான ஸ்டீவ் ராஜர்ஸ் நான் ஓட்டிகிட்டு போன ஃப்ளைட் அதில் நியூக்ளியர் மிசைல் இருக்கு, அப்போ அமெரிக்காவில் விழுந்துச்சு, அமெரிக்காவே அழிஞ்சு போயிடும், அதாவது ஒரு ஆல்மோஸ்ட் அமெரிக்கா அழிஞ்சு போகிற அளவுக்கு ஒரு பவரான நியூக்ளியர் மிசைல் அதில் இருக்கும், அது வெடிச்சுன்னா பிரச்சனை ஆயிடும்ன்றனால மொத்த அந்த ஃப்ளைட்டையும் அண்டார்டிகா சீக்குள்ள விட்டுருவார். அதனால வந்துட்டு அவர் ஐஸில் உறைஞ்சிருவார். அதுக்கப்புறம் தன்னை தோண்டி ஐஸில் எடுத்தப்போ தான் அவெஞ்சர்ஸ் நடக்கும். யா அவெஞ்சர்ஸ் அவெஞ்சர்ஸ் ஸ்பாட். அப்போ வந்துட்டு அவெஞ்சர்ஸ் கூட சேர்ந்து அவருக்கு ஒரு புது ஃபேமிலி கிடைக்கும். அவர் பார்த்தா அவர் வயசாக இருக்காது, ஏன்னா ஐஸில் உறைஞ்சா யாருக்கும் வயசாகாதுன்னு சொல்லுவாங்க. அது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆயிருக்கோ இல்லையோ, பட் அது அவெஞ்சர்ஸில் உண்மை, அது மார்வல் யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் உண்மை, ஐஸில் உறைஞ்சா யாருக்கும் வயசாகாது. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு அவெஞ்சர்ஸ் ஒரு ஃபேமிலியாக கிடைப்பாங்க. அவருக்கு அவெஞ்சர்ஸ் கூட சேர்ந்து நிறையா சாகசங்கள் செய்வார். அதை வந்துட்டு நிறைய உலகத்தை காப்பாற்றுவார். முதல் தடவை லோக்கிட்ட இருந்து இந்த உலகத்தை காப்பாற்றுவார். அதுலேயே அவர் எவ்வளோ போராட முடியுமோ அவ்வளோ போராடுவார். நெவர் கிவ் அ பேட் அட்டிட்யூட், அதுதான் அவர் கடைசி வரைக்கும் ஒரு ஹீரோவை வச்சுருந்தார். விஷயமே என்னதான் பவர் இருந்தாலும் ஹீரோ ஆயிட முடியாது, சில ஆட்டிடியூட் இருக்கணும், நெவர் கிவ் அ பேட் அட்டிட்யூட், அது இருக்கிறனால தான் அவர் ஹீரோ. அது வந்துட்டு தியாகம் செய்யணுன்ற ஒரு முக்கியமான விஷயமா அவர்கிட்ட மெயினாகவே இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு கேப்டன் அமெரிக்கா 2 அதில் வந்துட்டு ஷீல்டுக்குள்ளே ஃபுல்லாகவே ஹைட்ரா நுழைஞ்சிருச்சு. ஷீல்டும் ஹைட்ராவும் வந்துட்டு மோதிட்டுருக்கோம். எப்பவுமே ஷீல்டு வேற, ஷீல்டுக்கும் ஹைட்ராக்கும் சண்டை தான். ஷீல்டுன்றது நல்ல விஷயம் நினைப்பாங்க, ஹைட்ரான்றது கெட்ட விஷயம் நினைப்பாங்க. அவங்க வந்துட்டு அந்த உலகத்தை அழிக்கணும்னு நினைக்கிறவங்களாம் அந்த டீமில் இருப்பாங்க, உலகத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க ஷீல்டில் இருப்பாங்க. ரெண்டு பேருக்குமே பிரச்சனை நடக்கும். ஆனால் ஹைட்ரான்றது அழிஞ்சு போன விஷயம் ஆயிரும். ஆனால் ஷீல்டு ஹைட்ரா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஷீல்டுக்குள்ளே வளர்ந்துட்டு இருந்திருக்கோம் அந்த டைமில். அதையும் எப்படியோ கண்டுபிடிச்சி மொத்தமாக அழிப்பார் ஹைட்ராவை நம்ம கேப்டன் அமெரிக்கா பிளாக் பிளோடோ ஹெல்ப்போட. அதுக்கப்புறம் வந்துட்டு அவெஞ்சர்ஸ் 2 அதாவது வந்துட்டு ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் நடக்கும். அந்த டைமில் வந்துட்டு நம்ம டோனி ஸ்டார்க் செஞ்ச சின்ன தப்பால்
அல்ட்ரான் வந்துட்டு உருவாக்கி மொத்த உலகத்தை அழிக்க ட்ரை பண்ணும். அப்பயும் நம்ம கேப்டன் அமெரிக்கா போய் ஹெல்ப் பண்ணி எப்படியோ உலகத்தை காப்பாற்றுவார். அப்பயும் அவர் நெவர் கிவ் அப் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் வந்துட்டு கேப்டன் அமெரிக்கா சிவில் வாரில் என்ன ஆகும்னா, ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் சில ப்ராப்ளம் நடந்திருக்கும், அதனால சில மக்கள் இறந்து போயிருப்பாங்க. சாரி, முக்கியமான சொல்ல மாதிரி விண்டர் சோல்ஜரில் வந்துட்டு அவர் ஃப்ரெண்டை பார்ப்பாரு, பக்கி பான்ஸ். அவர் தான் வந்துட்டு, அவர் ஹைட்ராவில் இருப்பார். தான் நண்பனை பார்த்தோன்னே மிரண்டு போயிட்டு, ஆனால் அவர் நண்பன் அவர் தான் கடைசியில் உயிரை காப்பாற்றிருப்பார். ஒரு ஃப்ளைட்லேருந்து ரெண்டு பேர் சட்டை போட்டுட்ருப்பாங்க, ஆனால் கீழே விழுகும் போது தான் நண்பன் அவரை காப்பாற்றிடுவார். அதாவது கேப்டன் அமெரிக்கா வந்துட்டு கேப்டன் அமெரிக்காவை பக்கி பான்ஸ் காப்பாற்றிடுவார். அவர் பக்கி பான்ஸுன்றத லேட்டாக தான் அவருக்கே புரியும். அவர் மைண்டை எரேஸ் பண்ணி அவர் ஒரு மிருகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவர் இறந்துட்டார் நினைப்பாங்க ஃபஸ்ட் பார்ட்டில், கேப்டன் அமெரிக்கா நினச்சிருப்பார். ஆனால் அவர் கீழே விழுந்ததில் அவர் கை அடிபட்டுருக்கும், அவர் பிரெயின் நிறைய டேமேஜ் ஆகிருக்கும். ஆனால் அவர் வந்துட்டு இன்னும் உயிரோடு தான் இருந்திருப்பார். அதனால் கையை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்சம் உடம்புலாம் மாடுலேட் பண்ணி ஒரு மிருகமாக வாங்கி வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த மிருகமாக இருக்கிற பக்கி பான்ஸை கூட ஃப்ரெண்ட்ஷிப்பால் மாற்ற முடியுன்றது தான் கேப்டன் அமெரிக்கா சொல்ல வந்திருப்பார் விண்டர் சோல்ஜர் படத்தில். கடைசியில் விண்டர் சோல்ஜர் தான் வந்துட்டு, அதாவது நம்ம பக்கி பான்ஸ் தான் வந்துட்டு கேப்டன் அமெரிக்கா காப்பாற்றி தண்ணிக்குள்ளே விழுந்துட்டு இருந்த ஃப்ளைட்டிலேருந்து நம்ம கேப்டனை காப்பாற்றி கரையில் வச்சுட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் தான் நண்பனை பார்த்துருக்க மாட்டார். சிவில் வார் தானே, சிவில் வாரில் என்ன ஆகுனா பக்கி பான்ஸை திரும்பி பார்ப்பார். பக்கி பான்ஸை இடத்துல பாம்பு வைக்கும் போது அதை கண்டுபிடிச்சிடுவார், அவர் பின்னாடியே போவார். சிவில் வாரை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்டோரி நான் பேசினாவே, அந்த கேப்டன் அமெரிக்கா காயின் மனுக்கு சண்டை. கேப்டன் அமெரிக்கா என்னன்னா, அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் படத்தில் சில கொலைகள் நடக்கும், அதுக்கெலாம் காரணம் வந்துட்டு சில உயிரிழப்புகள் நடக்கும், அதுக்கெலாம் காரணம் அவெஞ்சர்ஸ்னு சொல்லி கவர்மெண்ட் பழி போடுவாங்க. அயன்மேன் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு, எனக்கு புரியுது, நான் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு கீழே வேலை செய்கிற அவெஞ்சர்ஸாக நான் எல்லா அவெஞ்சர்ஸையும் மாற்றுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஏன்னா கேப்டன் அமெரிக்கா அவெஞ்சர்ஸ்ன்றது தனி ஒரு கவர்மெண்ட் மாதிரி, அவன் கவர்மெண்ட் நார்மலான கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் கவர்மெண்ட்டை பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்க முடியாது, உலகத்தை காப்பாற்ற கவர்மெண்ட்டை பெர்மிஷன் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கு ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுனால அயன்மேன் வந்துட்டு தனியாக போவார், கேப்டன் அமெரிக்கா தனியாக இருப்பார். பட் ஒரு சீனுக்கு மேலே பக்கி பான்ஸ் தான் வந்துட்டு அயன்மேனோட அப்பா அம்மா பொண்ணுன்னு தெரிஞ்சோடனே இது பெர்சனல் ப்ராப்ளம் ஆகும், அயன்மேனும் கேப்டன் அமெரிக்காவும் பெரிய சண்டையில் முடியும். அயன்மேன் கேப்டன் அமெரிக்கா விட்டு சொல்லிடுவாங்க, மூணு பேர் சண்டை போட்டுருவாங்க. அதாவது கேப்டன் அமெரிக்காவும் விட்டு சொல்லிடுவோம், அயன்மேன் கூட சண்டை போட்டுட்ருப்பாங்க. அயன்மேனை ரெண்டு பேரும் போட்டு சம்மாடி அடிச்சிருவாங்க. கேப்டன் அமெரிக்கா எப்படி இருந்தாலும் தான் பழைய நண்பன் அயன்மேன்னு சொல்லிட்டு அயன்மேனை விட்டுட்டு பக்கி பான்ஸை கூட்டிகிட்டு பக்காண்டாக்கு போய் அவர் கையை சரி பண்ணுவார், அதாவது விண்டர் சோல்ஜர் கையை சரி பண்ணுவார். அதுக்கப்புறம் இன்ஃபினிட் வார் நடக்கும், அயன்மேனை பார்த்துருக்கவே மாட்டார் அந்த சீன். அந்த படம் ஃபுல்லாகவே அயன்மேனும் கேப்டன் அமெரிக்காவும் வேறு வேறு இடத்துல தான் இருந்திருப்பாங்க. கேப்டன் அமெரிக்கா நம்ம மிஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக, அதாவது வந்துட்டு மிஷனை வந்துட்டு நெத்தியில் மைண்ட் ஸ்டோனை பிரித்து எடுக்கிறதுக்காக வக்காண்டாக்கு போவார். வக்காண்டாவில் போயிட்டு நம்ம பக்கியை பார்ப்பார். பக்கி அங்கே தான் வந்துட்டு அனுப்பி வச்சிருப்பார். ஏன்னா வந்துட்டு இப்போ சிவில் வாரில் பக்கி வந்துட்டு கேப்டன் அமெரிக்காவோட ஆர்க் ரியாக்டர் வெளியே எடுக்கலாம்னு பார்ப்பார். அந்த டைமில் ஆர்க் ரியாக்டர் ஃபுல் எனர்ஜியை வந்து யூஸ் பண்ணி அவரோட கையை வந்துட்டு இறக்கிடுவாங்க, அதனால் அவர் கை ஃபுல்லாகவே போயிடும். அது ஒரு மெட்டல் ஹேண்ட் ஒன்று இருக்கும், அது போயிடும். அப்புறம் அவருக்கு வந்துட்டு கையை சரி பண்ணுறதுக்காக வந்துட்டு இவர் உயிரை காப்பாற்றுறதுக்காக அந்த வக்காண்டா கூட்டிகிட்டு போவார். வக்காண்டாவை வச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. பக்கி வந்துட்டு கேப்டனுக்கு பார்த்தோன்னே சந்தோஷப்படுவார். அதுக்கப்புறம் சேர்ந்து போராடணும்னு சொல்லிட்டு தானோஸ்க்கு எதிராக அவங்க எல்லாம் போராடுவாங்க, தோத்துருவாங்க. பக்கியை திரும்பி இழந்துட்டார் நம்ம கேப்டன், பெரிய சோகத்தில் இருந்தார். எல்லாரும் இழந்திருப்பாங்க, எல்லாரும் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க, ஒரு ஒரு ஆளும் தான் பிடிச்சவங்களை இறந்துருப்பாங்க. செம்ம டென்ஷனான கேப்டன் அமெரிக்கா என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் யோசிச்சுருக்காங்க. ஒரு ஒரு ஆளும் தனித்தனியாக என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ தான் ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு, அதுதான் அமைஞ்சு சீன்கேம். டைம் ட்ராவல் பண்ணி திரும்பி எல்லாத்தையும் சரி பண்ணார், பக்கி திரும்பி வந்தார் கேப்டன் அமெரிக்கா. ஆனால் கேப்டன் அமெரிக்கா தானோஸை ஜெயிச்சிட்டு தான் ஒரு நண்பனும் கிடச்சாலும் இன்னொரு நண்பன் ரொம்ப நெருங்கிய நண்பனை இழந்துட்டேன்ற பார்த்தோம். அவருக்கு இருக்க தான் செய்யும் கேப்டன் அமெரிக்கா தான் நண்பனான அயன்மேன் இழந்துருவார். இது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் கேப்டன் அமெரிக்கா டைம் ட்ராவல் பண்ணி அந்த ஹேமரையும் இருக்கிற ஸ்டோன்ஸையும் எங்கெங்கே எடுத்தாங்களோ அங்கேயே வைக்கணும், வைக்கலான்னு டைம் கொலாப்ஸ் ஆயிரும்னு சொல்கிறதுனால அது வைக்கிறக்கா போவார். பட் திரும்பி வர்றது லேட்டாக தான் வருவார். டைம் ட்ராவல் அதாவது வந்துட்டு அவங்க டைம் ட்ராவல் யூஸ் பண்ண ஒரு போர்ட்டல் வந்து குவாண்டம் ரியலம் யூஸ் பண்ணி
அவங்க டைம் ட்ராவல் பண்ணுவாங்க. குவாண்டம் ரியலம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போ நம்ம இங்கே 5 நிமிஷம் ஆகுதுன்னா, குவாண்டம் ரியலுக்கு 5 நிமிஷம் ஆகுதுன்னா, இங்கே 5 வருஷம் முடிஞ்சிடும் ஆல்மோஸ்ட். வந்துட்டு கொஞ்சம் பயங்கரமான டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால வந்துட்டு சில செகண்ட்ஸ்குள்ளே வர சொல்லியிருப்பாங்க கேப்டன் அமெரிக்காவை. ஆனால் கொஞ்சம் டைம் ஆனதுனால கேப்டன் அமெரிக்கா தான் முழு வாழ்க்கையும் டைம் பாஸ்டில் வாழ்ந்துட்டு லேட்டாக வருவார். தான் ஷீல்டு எடுத்துகிட்டு வருவார், வயசான தோற்றத்தில் வருவார். வயசான கேப்டன் அமெரிக்கா தான் அடுத்த கேப்டன் அமெரிக்கா செலக்ட் பண்ணுவார். அவர் தான் ஃபால்கன், அதாவது நம்ம சாம் வில்சன் தான் நினைக்கிறேன். கேப்டன் அமெரிக்கா நம்ம ஃபால்கன் அடுத்த கேப்டனாக செலக்ட் பண்ணுவார். அந்த ஷீல்டு அவர்கிட்ட கொடுப்பாரு. நம்ம கேப்டனுக்காக வயசாயிரும். ஆனால் அவரோடைய முழு லைஃபையும் வாழ்ந்துட்டார், சந்தோஷமாக வாழ்ந்துட்டார். அவரோட லவ்வரான பெக்கி கார்டரோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டார். தான் நினச்சதை செஞ்சிட்டாரு. அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்லேயும் ஜெயிச்சிட்டாரு. தான் வாழ்க்கையில் தான் பர்சனல் லைஃப்லேயும் ஜெயிச்சிட்டாரு. இந்த உலகத்தில் காப்பாற்றுலையும் அவர் ஜெயிச்சிட்டாரு. அதனால் ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், ஒரே ஒரு சீன் தான் அவர் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு சீன். என்னென்னா அவரோட ஃபுல் லைஃபையும் ஒரு சீனில் காமிச்சிருப்பாங்க. ஒரே ஒரு சீன் என்னென்னா, அவர் தானோஸ் வந்துட்டு அத்தனை அடி அடின்னு அடித்து போட்டதுக்கப்புறமும், தான் ஷீல்டே உடஞ்சதுக்கப்புறமும், தான் காலில் வெட்டு விழுந்துருச்சுன்னு தெரிஞ்சப்பறமும், கையில் வெட்டு விழுந்துருச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும், ரத்தம் போய்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சப்பையும், முன்னாடி வர்றது கோடிக்கணக்கான ஏலியன்ஸ் இருக்கிற படன்னு தெரிஞ்சப்பையும், தான் மனுஷன் டே எத்தனை பேர் வேணால் வாங்க நான் ஒத்தாள் நின்று மொத்த பேரே அடிப்பேன்றான்ற தைரியம் இருந்ததுனால எந்திரிச்சு நின்று கட்டேசி மூச்சு இருக்கிறவங்க போராடுவோன்னு சொல்லி கையில் இருக்கிற அந்த இதை, கையில் இருக்கிற அந்த ஷீல்டை வந்துட்டு அந்த வெட்டுப்பட்ட காயத்து மேலே பிடிச்சி இழுப்பார். இழுத்துட்டு அப்படி வந்து நிற்பார் பாருங்க. கூஸ் பம்ப்ஸான சீனு, வேற லெவல் சீனு. அப்போ ஒரு கேப்டன் அமெரிக்காவும் கேப்டன் அமெரிக்கா ஃபேனும் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா எத்தனை பேர் வந்தாலும் ஒத்தாலும் நிற்கிறார் பாருன்னு அப்படி ஒரு ஷார்ட்டை தெரியும். அப்படியே பேக்ரவுண்டில் பார்க்கும்போது அப்படியே கேப்டன் அமெரிக்கா சீன் நிற்பார். பார்த்தா மொத்த படையும் வந்துட்டு இருக்கோம், ஒத்தாலும் நின்றுட்டுப்பார். அந்த சீன் தெரியும். அவருக்கு தெரிய முன்னாடி தெரிய போகிறதில்ல, பின்னாடி வந்துட்டு நம்மளுக்கு ஒரு படையை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. அப்படி தெரிஞ்சிருந்தால் அவர் சந்தோஷமாக இருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. அதுக்கு தெரிஞ்சு அப்படி தெரிஞ்சிருக்காது. அவர் வருவாருன்னா வந்திருப்பாங்க, வருவாங்க அப்படின்றதான் அவருக்கு தெரியாது. இப்படிதான் கடைசி 3 பேர் தான் இருப்பாங்க, 3 பேருமே எப்படியே மொத்த படையை அழிக்கணும் அப்படின்ற ஒரு நினச்சி தான் வருவாங்க. நான் கேப்டன் அமெரிக்கா, நான் தனியாக இருந்தாவது எவ்வளோ பேரை கொல்ல முடியுமோ அவ்வளோ பேரையும் கொல்லுவேன். அந்த உலகத்தை நான் காப்பாற்றியே ஆவேன். சாகிற வரைக்கும், என் மூச்சு நிற்கிற வரைக்கும் எப்படியாவது உலகத்தை இந்த இடத்த தாண்டி இந்த உலகத்தை அழிக்க விட மாட்டேன், இந்த தானோஸை அந்த ஸ்டோனை எடுக்க விட மாட்டேன்னு சொல்லி எஞ்சி நிற்பார். அந்த நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட், அது இருந்தால் போதும் வாழ்க்கை எல்லாரும் ஜெயிக்கலாம். ஒரே சிம்பிளான நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட்றத வச்சு மட்டுமே ஒரு ஹீரோ கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் கேப்டன் அமெரிக்கா. கேப்டன் அமெரிக்கா நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட். சரி ஓகே கைஸ், கேப்டன் அமெரிக்கா பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கீங்க. கேப்டன் அமெரிக்கா ஃபேன் ஆனால் ஒரு ஆள் ஒரு சம கூட பண்ண முடியும் சீனை பார்க்கும்போது. கேப்டன் அமெரிக்கா ஃபேன்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மார்வல் ஃபேன்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.